அம்மாவண்ட உத்தரவாதம் அப்பாவண்ட நம்பியே பிறப்பிக்குது. அப்பாவண்ட நம்பிக்கையில் வர அந்த அப்பாண்ட அந்த சொல் தான் நாங்கள் எங்கிருந்து வரோம், எங்களுடைய மூதாதையர்கள் யார், எங்களுடைய போக்கு என்ன, எங்களோட வாழ்வியல் என்ன என்பதனை எங்களுக்கு எமது பயணத்தினூடாக புரிந்து கொள்வதற்கு உறுதுணையாக இருக்குது. அதனால தான் நீங்கள் பார்க்கலாம், நம்பிக்கையும் சொல்லும் எப்போதும் ஒன்று திரட்டி சொல்லப்படும். ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ரெண்டு சொல் மந்திரத்தில் சொல்லிடுவாங்க. இது அனைத்து மார்க்கத்திற்கும் மதத்திற்கும் நம்பிக்கைகளுக்கும் சொந்தமான அப்படியான ஒரு சொல்லை நாங்கள் பிடிச்சு கொண்டு தான் இன்றைய பயணத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த சொல் பெசிலிக்கா. பெசிலிக்கா என்ற சொல் எங்களை ஆழ்ந்த தேடலை உறுத்துடையதாக ஆக்கியிருக்கிறது. அந்த உறுத்திக்கான முடிவை சுமந்து இன்றைய பயணத்தை உங்களுடன் நாங்கள் பயணிக்க தீர்க்கப்படுத்தியிருக்கின்றோம். வாருங்கள், உங்களை அழைத்துச் செல்கின்றோம் வித்தியாசமான ஒரு பயணத்துக்கு. பெசிலிக்கா என்ற பொருள் ரோமானிய காலகட்டத்திலே, அதுவும் லத்தீன் சொல்லிலே, குறிப்பாக பேராலயம் என்கின்ற பொருள் பதத்தில் உள்ளடங்குகிறது. ஆனால் உண்மையிலே அந்த கால மன்னர்கள் சக்கரவர்த்திகளினுடைய அரண்மனையிலே அல்லது கோட்டையிலே ஒரு பகுதி நீதியை நிலைநாட்டுவதற்கான பகுதியாக, நீதியை திடசங்கற்பம் கூடும் ஒரு பகுதியாக இருந்திருக்கின்றது. அந்த நீதி வழங்கும் அந்த பகுதியை பெசிலிக்கா என்ற சொல்லிலே அன்று பிரிவகுத்திருக்கின்றார்கள். அது ஏனென்றால் அது ஒரு சதுர நீண்ட அறையாகவும் எக்கச்சக்கமான தூண்கள் கொண்ட அறையாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு காலமாக அது இருந்திருக்கிறது. பின்னர் அனைத்து மறைபொருளும் அந்த உத்தம தேவன் என்று சொல்லும்போது உலகத்திற்கே நீதி வழங்கும் மையம் அந்த பிதாமகனின் அந்த தேவனுடைய கருணையில் இருக்கும்போது அந்த தேவன் வழங்கக்கூடிய உண்மையான தீர்ப்பு தான் உலகத்தின் நீதியை நிலைநாட்டும் தீர்ப்பு என்ற அடிப்படையில் பின்னர் அவை கிறிஸ்தவ குறிப்பாக கத்தோலிக்க தேவாலயங்களாக மாற்றப்படும் பொருளுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. எனவே மிகப்பெரிய கத்தோலிக்க திருச்சபையினை பெசிலிக்கா என்று சொல்லுகின்றார்கள். அந்த அடிப்படையில் இலங்கையிலும் தேவத்தை ராகம என்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய அவ லேடி ஆஃப் லங்கா என்று சொல்லப்படுகின்ற இந்த பேராலயத்துக்கு உங்களை அழைத்து வருகிறோம். இதற்குள் ஒளிந்திருக்கும் அந்த பெசிலிக்கா என்கின்ற சொல்லுக்கான அர்த்தத்தை தேடுவதற்காக இலங்கையின் அன்னை தேசிய பெசிலிக்கா ஏன் கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் முக்கியமான களமாக காணப்படுகிறது? ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மக்களின் நம்பிக்கைக்குரிய ஆலயமாக இவ்வாலயம் அமைய இங்கே என்ன விடயம் காணப்படுகிறது?
இந்த பசிலிக்கா இந்த பேராலயத்தினுடைய நிர்மாண பணியே மிக நம்பகம் வாய்ந்த ஒரு அருளின் கதையை பிரவாகிக்கிறது. 1940 மே 26 மேரி மேசன் என்கின்ற பேராயர் உலகை ஆளுகின்ற மாதாவிடம் தனது நம்பிக்கையை குறிப்பிடுகின்றார். அன்னை மாதாவிடம் கேட்கிறார், இந்த 2வது உலகமாய் யுத்தம் இலங்கை எந்த அளவும் பாதிக்கக்கூடாது, இலங்கை இருக்கும் பொதுமக்களை எப்படியும் பாதிக்கக்கூடாது, அப்படி இருந்தால் உனக்கு நான் ஒரு பேராலயம் கட்டுவேன் என்று. அந்த அடிப்படையில் அவர் தனது நம்பிக்கையினை தனக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அருத்தந்தை கார்டினல் தோமஸ் கூரே அவரிடம் தெரிவிக்கிறார். அதற்கிணங்க 1940 அவர் வேண்டுதல் வேண்டியதற்கிணங்க இலங்கை இந்த 2வது உலகமாய் யுத்தத்தினால் பாதிக்கப்படாததை அடுத்து இந்த ராகமையில் இருக்கக்கூடிய ஒரேஞ்ச் லேண்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடத்திலே ஒரு பேராலயத்தை அமைப்பதற்கான ஒரு முயற்சியில் இறங்குகிறார் தோமஸ் கூரே அவர்கள். அருத்தந்தை தோமஸ் கூரே அவர்கள் இந்த ராகமை பகுதியிலே மிக செல்வந்தராக பெரிய அளவில் தோட்டங்களை வைத்திருக்கக்கூடிய அமரசேகர ராகம் அமரசேகர என்ற குடும்பத்தாரிடம் சென்று தனது விருப்பத்தை தெரிவிக்கிறார். இந்த இடத்தை நான் வாங்க வேண்டும் என்று, இந்த நிலத்தை நான் வாங்க வேண்டும் என்று. ஆனால் எந்த காரணமும் தெரியவில்லை, அமரசேகர குடும்பத்தினர் அதை நிராகரிக்கின்றார்கள், கொடுக்க முடியாது என்கின்றார்கள். பின்னர் அந்த கொடுக்க முடியாது என்று அவர் தனது பெரிய பேராலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்த இந்த இடத்தில் இருக்கக்கூடிய மரங்களில் அவ்வளவு இலைகளும் துளிர்ந்து விழுகிறது. இது சென்ற பின்னர் அதன் பின்னர் இதை வைத்திருந்து பயனில்லை என்ற அடிப்படையில் மீண்டும் அமரசேகர குடும்பத்தினர் இந்த நிலத்தை கார்டினல் தோமஸ் கூரே அவர்களுக்கு கையளிக்கின்றார்கள். அதன் பின்னர் இந்த பணி 1951 பிப்ரவரி 4 ஆரம்பமாகிறது. ஆரம்பமாவதற்கு மக்களிடையே ஒவ்வொரு கல்லும் 10 ரூபாய் அடிப்படையிலே விற்று இந்த பணியை ஆரம்பிக்கின்றார்கள். திருப்பணியை பாருங்கள், இலங்கையினுடைய சுதந்திரம் 1948 பிப்ரவரி 4, அதே போன்று அவ லேடி ஆஃப் லங்கா என்று சொல்லப்படுகின்ற நமது இந்த இலங்கை திருநாட்டின் அன்னை மாதாவிற்கு இந்த கோயில் திருப்பணி 1951 பிப்ரவரி 4 ஆரம்பமாவதற்கு அவரின் திருப்பாலின் உற்சாகத்தில் ஆரம்பமாக இருக்கின்றது. பின்னர் இந்த கட்டுமானங்களிடம் சென்று சிறப்படைந்து 1967 நாங்கள் பார்க்கின்றோம். பின்னர் டோம் என்று சொல்லப்படுகின்ற பிரம்மாண்டமான வட்ட பலூன் போன்ற அமைப்பு, இது சாதாரணமாக இந்த பசிலிக்கா என்று சொல்லப்படுகின்ற பேராலயங்கள் இருக்கக்கூடிய ஒரு வடிவம், அந்த வடிவம் நிர்மாணித்து பூர்த்தியாக்கப்படுகின்றது. அதன் பின்னர் முற்று முழுதாக 1974 தேவத்த அவ லேடி ஆஃப் லங்கா என்று சொல்லப்படுகின்ற இந்த பேராலயம் முழுமையாக நிர்ணயிக்கப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, இந்த பேராலயத்திலே இன்னும் பல அந்த நிர்மாண ரகசியங்களும் நம்பிக்கைகளும் ஒளிந்த வண்ணம் இருக்கின்றன. அதன் பின்னர் இந்த தேவத்து என்கின்ற இடம் புனிதம் வாய்ந்த இடமாக இலங்கை பூராகவும் பரப்பப்படுகின்றது. இங்கே திருநாட்களிலே, இங்கே நடைபெறக்கூடிய திருவிழா திருநாட்களிலே பல மக்கள் கொட்டகை அமைத்து இங்கே குடும்பம் குடும்பமாக வந்து இறங்கி அந்த அருள் பாலிக்கும் திருப்பலிகளிலே சங்கமிக்கின்ற காட்சி மிக அருமையான காட்சியாக சொல்லப்படுகின்றது. அப்பேற்பட்ட இந்த பசிலிக்காவினுடைய ஏனைய ரகசியங்களை தொடர்ந்து முகந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பாருங்கள். தேசிய பசிலிக்கா 2வது உலகப்போர் காலத்தில் இலங்கை எந்தவித பாதிப்பிற்கும் உள்ளாகாமல் இருக்க பேராயர் மேசன் அவர்களின் வேண்டுகோளுக்கு அமைய இந்த நாடு அபாயத்திலிருந்து மீண்டது. அவருடைய வாக்குறுதிக்கு அமைய அவரின் பின் வந்த கார்டினல் தோமஸ் கூரே இந்த தேவாலயத்தை அமைக்கும் பணியை ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் இந்த தேவாலயத்துக்கு சொந்தமாக சிறிய அளவு நிலப்பரப்பே இருந்த நிலையில் ஒரேஞ்ச் ஹில் என்று அழைக்கப்பட்ட இந்த இடத்தில் தேவாலயத்தை அமைக்க விரும்பினார்கள். ஆனால் இந்த இடம் அமரசேகர என்பவருக்கு சொந்தமாக இருந்த நிலையில் இந்த இடத்தை தேவாலயத்துக்காக பெற்றுக்கொள்ள அணுகிய போது சில காரணங்களுக்காக அவர் அதை மறுத்துள்ளார். அதன்பின் இந்த இடத்தில் அமைந்திருந்த ரப்பர் மரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மர்மமாக அழிய ஆரம்பித்த போது இந்த நிலம்
தேவாலயத்துக்காக வழங்கப்பட்டது. ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1940 பேராயர் மேசன் அவர்களால் எடுக்கப்பட்ட சபதம் 1951 பிப்ரவரி மாதம் 4 கார்டினல் அவர்களால் செயல் வடிவம் பெற ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் இதனை இஸ்தான்புல் சந்தா சோஃபியா தேவாலயத்தின் அமைப்பிற்கு ஒத்ததாக அமைக்க தீர்மானித்திருந்தாலும் பின் அது நிராகரிக்கப்பட்டது. ஆண்டு இந்த தேவாலயத்தில் பிரம்மாண்டமான குவிவு மாடம் அமைக்கப்பட்டது. 1974 இந்த தேவாலயம் முழுமையாகி அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. இந்த தேவாலயத்தின் தோற்றம் மேலிருந்து பார்க்கும்போது ஒரு சிலுவையின் அமைப்பில் காணப்படும். இது இந்த தேவாலயத்தில் மிக முக்கிய சிறப்பம்சமாகும். மிகப்பெரிய தூண்கள் இந்த பேராலயத்தினுடைய முகப்பிலே 1, 2, 6 இருக்கின்றது. இந்த 6 தூண்களுக்கும் ஒரு வரலாற்று கதையும் அதற்கான காரணம் இருப்பதாக சொல்கின்றார்கள். 2வது உலக மகாயுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டத்திலே ஆறு மறைமாவட்டங்கள் இருக்கின்றன இலங்கையில். அந்த 6 மறைமாவட்டங்களையும் குறிப்பதற்கான ஒரு 6 தூண்களாக இந்த தூண்கள் குறியீடாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த காலகட்டத்திலே கொழும்பு, காலி, சிலாபம், கண்டி, திருகோணமலை, யாழ்ப்பாணம் ஆகிய மறைமாவட்டங்கள் இருந்ததாகவும் அவற்றை முன்னிறுத்தும் ஒரு குறியீடாக இந்த மிக பெரும் தூண்கள் குறிப்பாக இந்த பேராலயத்தினுடைய முகப்பிலே வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இப்படி பல குறியீட்டு விடயங்களும் இந்த பசிலிக்கலாவிலே அமைந்திருப்பது இன்றைய நிகழ்ச்சியை பார்க்கும் உங்களுக்கும் நல்ல சில தகவல்களாக அமையும். தேவாலயத்தின் முன்புற அமைப்பு இந்திய ஆலயங்களின் அமைப்பை ஒத்தது. அத்துடன் இருபுறமும் இரு கோபுரங்கள் கிறிஸ்தவத்தின் இரு முக்கிய கட்டளைகளான கடவுளை நேசியுங்கள், பிறரை நேசியுங்கள் என்பவற்றை சுட்டிக்காட்டி நிற்கின்றது. இந்த தேவாலயம் மற்றைய தேவாலயங்களிலிருந்து வேறுபட்டு தனித்துவமாக காணப்பட இதன் 6 தூண்களும் ஒரு காரணம். தேவாலயத்தின் முன்புறமுள்ள 6 பெரிய தூண்களும் 2 உலக மகாயுத்த காலப்பகுதியில் இலங்கையில் இருந்த 6 மறை மாவட்டங்களான கொழும்பு, சிலாபம், காலி, யாழ்ப்பாணம், கண்டி ஆகியவற்றை பிரகடனப்படுத்துவதோடு அந்த ஒவ்வொரு தூண்களுக்கான செலவையும் அந்தந்த மறை மாவட்டங்கள் தாங்கி நிற்கிறது. தேவாலயத்தை சூழவுள்ள பசுமையான சூழல்
இந்த பிரதேசத்துக்கு வரும் அனைவருக்கும் மன அமைதியை ஏற்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே காணப்படும் வித்தியாசமான மரங்களும் அழகான அமைப்பும் கார்டினல் தோமஸ் கூரே அவர்களால் அமைக்கப்பட்டது. இந்த சூழல் தேவாலய சிறப்பு நாட்களில் வெளியூர்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வரும் மக்கள் முகாமிட்டு தங்கி விழாக்களில் கலந்து கொள்வதற்கு வசதியானதாக உள்ளது. பிரதான குவிவு மாடத்தின் மீது அமைக்கப்பட்டிருக்கும் சிலுவை அலுமினியத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இது 3 அடித்தளங்கள் கொண்டதாகவும் கிடையாக 3 சட்டங்களை கொண்டதாகவும் காணப்படுகிறது. தேவாலயத்தின் முன்புறத்தில் சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் இயேசுநாதர் சிலை வெண்கலத்தால் அமைக்கப்பட்டுள்ளது. தேவனின் மறை நன்மை பகிக்கக்கூடியவை புனித விவிலியத்தினூடாக மக்களுக்கு பரப்பப்பட்டது. அந்த பரப்பும் செய்திகளிலும் மக்களுக்கு நன்மை பயர்த்து சேவையாற்றும் செயற்பாடுகளிலும் தமது உயிரையும் துச்சமாக மதித்து எக்கச்சக்கமான கத்தோலிக்க அருத்தந்தையினர், கத்தோலிக்க மதத்திற்காக தங்களை அர்ப்பணித்த அருத்தந்தையினர் பல சவால்களை கையாண்டு பல புனித செயல்களை செய்து மக்களை அவர்கள் நற்கதி அடைத்தினார்கள். அது மாத்திரமல்ல, அந்த நற்கதியினூடாக மக்களினுடைய அனைத்து துன்பங்களையும் மீட்கினார்கள்.
அப்படியாக இந்த பிராந்தியத்திலே இலங்கை மாத்திரமல்ல இலங்கை சார்ந்த ஒவ்வொரு ஆசிய பிராந்தியத்திலேயே இந்த மறைபொருள்கள் புனித விவிலியத்தினூடாகவும் அருத்தந்தையினுடைய சிறப்பான செயற்பாடுகள் சேவையினூடாகவும் பரப்பப்பட்ட வரலாறுகள் இந்த அவ லேடி ஆஃப் லங்கா என்று சொல்லப்படுகின்ற எங்கள் அன்னை எங்கள் மாதாவினுடைய இந்த பேராலயத்திலே ஒவ்வொரு சிற்பங்களாக காட்சி ஏற்படுத்தப்பட்டு அதன் விளக்கங்களும் போடப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் குறிப்பாக இந்த பேராலயத்தை வணங்குவதற்காக தரிசிப்பதற்காக வருபவர்கள் மாத்திரமல்ல வரலாறுகளை தெரிந்து கொள்ள வருபவர்களுக்கும் பெரும் உதவியாக இருக்கின்றது குறிப்பாக இலங்கையிலே கிறிஸ்தவம் ரோமன் கத்தோலிக்கர்களுடைய கிறிஸ்தவ முறைமைகள் எப்படி வளர்ச்சி பெற்றது என்பதற்கான சான்றுகளும் இந்த சிற்பங்களில் இருப்பது குறிப்பாக சிறப்பு அதுவும் குழந்தைகள் சிறுவர்கள் இங்கே வந்து பார்ப்பதனூடாக அவர்கள் அதை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அது மாத்திரமல்ல பலருக்கும் தெரியாத ஒரு பெரும் ரகசியமும் இந்த பேராலயத்திலே அமைந்திருக்கின்றது அந்த ரகசியம் எங்கே இருக்கிறது தெரியுமா தேசிய பசிலிகா தேவ நம்பிக்கை நிரம்பிய ஆலயம் மட்டுமல்ல வரலாற்று அம்சங்களும் நிரம்பிய இந்த ஆலயத்தை சுற்றியுள்ள அரைப்புடைப்பு சிற்பங்கள் இலங்கையில் கிறிஸ்தவ மதத்தின் வரலாற்றை கூறி நிற்கின்றது இவை வெண்கலத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த சிற்பங்கள் இங்கு வரும் வெவ்வேறு பிராந்திய மக்களுக்கு முழுமையான புரிதலை வழங்குவதாக உள்ளது இந்த தேவாலயத்தின் உட்புறம் மிகவும் பிரம்மாண்டமானது உட்புறமிருந்து பார்க்கும்போது இதன் குவிவு மாடமும் பிரார்த்தனை மண்டபமும் கட்டிடக்கலையின் சிறப்பை எடுத்து காட்டுகிறது நல்ல வரலாற்று நாவல்களையும்
நூல்களையும் வாசிக்கும் போது கதைகளை பார்த்து கொண்டும் வரும்போது சொன்னவற்றை தெரிவுபடுத்தி சொல்லும்போது ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். நான் ஏற்கனவே ஏலவே சொல்லியிருந்தேன், இந்த அந்த இடம் அல்லது அந்த எந்த இடத்தில் இருக்கிறது தெரியுமா என்கின்ற ஒரு கேள்வியை தொகுத்திருந்தேன். இப்போ இடத்தை விடுவோம், யாருடையது என்று பார்ப்போம். நான் இந்த வரலாற்றினை கூறும்போது கூறியிருந்தேன், மேரி மெசன் அவர்களுடைய அந்த கதவை 10 வருடம் கழித்து நனவாக்குவதற்கு தோமஸ் குரே என்கின்ற கார்டினல் அவர்கள் தனது வாழ்நாளை அர்ப்பணித்து இந்த பேராலயத்தை கட்டுவித்தார் என்று. அவருடைய கல்லறை இந்த பேராலயத்திலே இருக்கின்றது. இது பலருக்கு தெரியாத ரகசியம். தொடர்ந்து இங்கே வணங்குபவர்களுக்கு மாத்திரம் அதிகம் தெரிந்த ரகசியம். அவருடைய கல்லறையும் இந்த பேராலயத்திலே தான் அமைந்திருப்பது என்பதுதான் ஒரு ரகசியம். இன்னொரு ரகசியம் இருக்கிறது, அது எங்கே என்பதுதான் அடுத்த ரகசியம். தேவாலயம் பற்றி நன்கு அறிந்தவர்களுக்கு மட்டும் தெரிந்த பலருக்கும் தெரியாத ஒரு விடயம் இங்குள்ளது. இந்த தேவாலயத்தை அமைத்த கார்டினல் தோமஸ் கூரே அவர்கள் இன்றும் இங்கு உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய புனித கல்லறை இன்றும் இந்த தேவாலயத்தில் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது. கார்டினல் தோமஸ் கூரே இந்த தேவாலயத்தின் தோற்றத்துக்கு மிக முக்கிய காரணமாவார். 1940களில் பேராயர் மேசன் அவர்களின் சபதத்தை நிறைவேற்ற இந்த தேவாலயத்தை கட்டி முடித்து அங்கரார்ப்பணம் செய்தவர் கார்டினல் தோமஸ் கூரே. இவர்கள் இருவருடைய திருவுருவங்களும் தேவாலயத்துக்கு வரும் வாசலிலே அமைக்கப்பட்டுள்ளது. கார்டினல் தோமஸ் கூரே அவர்களுடைய கல்லறை இந்த தேவாலயத்தில் காணப்படும் நிலக்கீழ் ஆலயத்தில் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது. கார்டினல் தோமஸ் குரே அவரது அந்த அந்த கல்லறை ஒரு நிலக்கீழ் சுரங்கத்திலே அமைந்திருப்பது தான் சிறப்பம்சம். இந்த தேவாலயத்திற்கு கீழே, பேராலயத்திற்கு கீழே இன்னும் ஒரு தேவாலயம் அமைந்திருக்கின்றது, நிலக்கீழ் தேவாலயம் அமைந்திருக்கின்றது. இது ஒரு சுவாரஸ்யமான, அதிசயமான, பல இடங்களில் நாங்கள் கேட்க அறிய கிடைத்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, தோமஸ் குரே அவர்களிடம் பலர் வந்து வேண்டுதல்களை வேண்டுவார்கள். வேண்டிவிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறினால் அதை ஒரு தாளில் எழுதி அவரது கைகளிலே அதை வைத்துவிட்டு செல்லும் நம்பிக்கையொன்றும் பக்தர்களினால் நீண்ட காலமாக நடைமுறைப்படுத்தப்படும் நம்பிக்கையாக இந்த தேவாலயத்தில் இருக்கின்றது. பாருங்கள், இந்த பேராலயத்தை கட்டியவர்களுடைய கல்லறை நிலக்கீழ் சுரங்கத்தில் இருக்கக்கூடிய இன்னுமொரு என்ன குறிப்பாக நிலத்தடி தேவாலயமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி,
அது மாத்திரமல்ல, அதை நம்புகின்ற நம்பிக்கையாளர்கள் தங்கள் நம்பிக்கைகளை பதிவு செய்யும் என்று இந்த இந்த அவ லேடி ஆஃப் லங்கா எனப்படுகின்ற இந்த பேராலயத்திலே எக்கச்சக்கமான நம்பிக்கைகளினுடைய ஒரு ஒரு திரட்சி இருப்பது இங்கே வருகின்ற பல பக்தர்களை மெய்மறக்க செய்கின்ற ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. ஆலயம் கூட இந்த தேவாலயத்தின் சிறப்பம்சங்களில் ஒன்று. இங்கு காணப்படும் கார்டினல் தோமஸ் கோரேயின் கல்லறைக்கு முன் அமைதியாக வணக்கத்தை செலுத்தும் மக்கள் தமக்கு நிறைவேறிய வேண்டுதல்களை ஒரு கடுதாசியில் எழுதி கார்டினல் தோமஸ் கோரே அவர்களின் திருவுருவச் சிலையின் கரங்களில் வைக்கும் வழக்கமும் இங்கு காணப்படுகிறது. இந்த தேவாலயத்தின் உட்புறம் மிகவும் பிரம்மாண்டமானது. உட்புறமிருந்து பார்க்கும்போது இந்த குவிவு மாடமும் பிரார்த்தனை மண்டபமும் கட்டிடக்கலையின் சிறப்பை எடுத்து காட்டுகிறது. ரப்பர் மரம் சூழ்ந்த காடு, கீழிருந்து மேல் இருக்கக்கூடிய மலை போன்ற அமைப்பு, மலையின் சிகரத்தில் இருக்கக்கூடிய அவ லேடி ஆஃப் லங்கா பேராலயம், அந்த பேராலயத்தில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான தகவல்கள், ரகசியங்கள், கருத்துக்கள், குறியீடுகள், அற்புதமான திருச்சொரூபங்கள், இவை தாண்டி மக்களது நம்பிக்கை, திருவிழா காலங்களிலே அவர்கள் குடும்பத்தோடு வந்து வைக்கக்கூடிய நம்பிக்கை, இந்த தேசம் முழுவதும் பரப்புவதற்கு இந்த திரு சபை இந்த பேராலயத்தினுடைய செயற்பாடுகளில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை, அதன் செயற்பாடு வீரியம் என்று இன்று மகிழ்ச்சிகரமாக பொழுது விடிந்து பொழுது சென்றது. எங்களுடைய இந்த ஒளிப்பதிவின் போது எமக்கு எமது இந்த குழுவிற்கு காரணம் இந்த இயற்கை சூழலிலே வந்து இறைவனிடம் மன்றாடும் போது கிடைக்கக்கூடிய அந்த அற்புதங்கள் நிச்சயம் தீரும் என்ற நம்பிக்கை வந்திருந்த எமக்கு கூட தென்பட்டது. எனவே இந்த பயணத்திலே எங்களால் உணரப்பட்டவை உங்களுக்கும் உணரப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியும் தந்துவிட்டு வாருங்கள். ராகம இலங்கையிலே நீண்ட நடைபாதை பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம் ராகம சந்தி. எந்த ஒரு குறிப்பாக எங்கிருந்து நீங்கள் ரயிலிலே புறப்பட்டாலும் ராகம என்பது நிச்சயமாக நிறுத்தப்படும் இடமாக இருப்பது இன்னும் ஒரு சிறப்பம்சம். கொழும்பிலிருந்து கூட ராமைக்கு மிகவும் இலகுவாக வந்துவிடலாம். கம்பகம் மாவட்டத்தில் இருக்கின்றது. ராகம என்று சொல்லி நீங்கள் வந்தீர்களாகானால் இந்த பசிலிக்கா என்று சொன்ன உடனேயே அனைத்து வீதிகளும் இதற்கு வழிபடும் வீதிகளாக இருப்பது இன்னும் இலகுவாக நீங்கள் இங்கே வந்தடைவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். வாருங்கள், அருள் பெறுங்கள், உங்கள் நம்பிக்கையை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இன்றும் நாங்கள் பயணத்திலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.